ஸோ மிருச்சக்கட்டிக்கத்தில் போன கிளாஸ் வந்து ஆக்ட் ஒன்னோட ஒன் முடிச்சிட்டோம். இப்போது ஆக்ட் டூ. ஸோ ஆக்ட் ஒன்னில் வந்து முதல் அங்கத்தில் வந்து சாருதத்தன் கிட்ட அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டும், இருட்டா இருக்கே அப்படின்ட்டு இந்த நகையெல்லாம் நீ வச்சுக்கோன்றுட்டு போகிறா. வசந்த சேனாவை கொண்டு வீட்டில் விடுறா சாருதத்தனும் அந்த இவளும் விதூஷகனும். பகுதோஷாகி சர்வரி, பல ராத்திரிங்கிறது பலவிதமான தோஷத்தோடு இருக்கக்கூடியது, அதனால் வஞ்சனா பரிகர்த்தவ்யா, எந்த விதமான கெட்டதையும் நம்ம தடுக்கணும். சரியா, அதோட முடியறது. இப்போ வந்து செகண்ட் ஆக்டில் வந்து சீன் வந்து எங்கே ஆரம்பிக்கிறதுனா, இது வசந்த சேனாவோட வீடு. வசந்த சேனா உட்காந்துட்டு இருக்கா, ஓகேவா? அப்போ அங்கே வந்து அந்த அவனுடைய அம்மா வந்து ஏதோ ஒரு செய்தி நியூஸ் சொல்லி அனுப்புகிறா அந்த சேட்டியோட. அந்த சேட்டி வந்து அந்த நியூஸை வந்து வசந்த சேனா கிட்ட சொல்கிறதுக்கு வரான். இதில் தான் ஆரம்பிக்கிறது சீன். இங்கே மாத்ரா ஆர்யா சகாசம் சந்தேஷேன பிரேஷிதா அஸ்மி. அம்மாவால் ஆர்யா, ஆர்யாங்கிறது இங்கே வசந்த சேனா, அவகிட்ட சந்தேஷேன பிரேஷிதா அஸ்மி, இந்த நியூஸோடு நான் அனுப்பப்பட்டவளாக இருக்கிறேன். தத் யாவது பிரவிஷ்ய ஆர்யா ஆர்யா சகாசம் கச்சாமி. ஸோ நான் உள்ளே போயிட்டு ஆர்யா கிட்ட, வசந்த சேனா கிட்ட நான் போக போகிறேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிறா அந்த சேட்டி. ஏஷா ஆர்யா, ஆமாம், ஏஷா ஆர்யா ஹிருதயேன கிமப்பி ஆலிகந்தி திஷ்டதி. ஸோ இந்த ஆர்யா, இந்த வசந்த சேனா மனசுக்குள்ளே அவள் எதையோ நினச்சிட்டு இருக்கா, மனசுனால எதையோ எழுதிட்டு இருக்கா அப்படின்னா, ஷீ இஸ் திங்கிங் அபவுட் சம்திங். தத் யாவது உபசர்பாமி, சரி நான் உள்ளே போகிறேன். தத்த பிரவிஷதி ஆசனஸ்தா சோத்கண்டா வசந்த சேனா மதனிகாச்ச. அங்கே வந்து உள்ள வரா யாரு? தத்த பிரவிஷதி ஆசனஸ்தா சோத்கண்டா வசந்த சேனா மதனிகாச்ச. அங்கே வந்து வசந்த சேனாவும் அந்த மதனிகாவும் அங்கே வரா. சேட்டி ததஸ்ததா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து சேட்டி சொல்கிறா, ஆர்யே ந கிமபி மந்த்ரயசி கிம் ததஸ்ததா, என்ன நான் ஒன்றுமே இது பண்ணலையே, எதை பற்றி நீ கேட்குற அப்படின்னு கேட்குறா. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இவோ வசந்த சேனா. பிகாஸ் அவள் மனசில் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா இல்லையா. ஸோ உடனே அவளுக்கு அவளையே அறியாமல் வசந்த சேனா அந்த கேள்வியை கேட்குறா, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து அந்த இவோ மதனிகா சொல்கிறா, நீ எதுவும் ஒன்றுமே சொல்லலையே, ஆரியே ந கிமபி மந்த்ரயசி, நீ ஒன்றுமே பேசலையே, எதா சொன்னதான் அதுக்கப்புறம் நீ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கலாம், அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கலாம், நீ தான் ஒன்றுமே பேசலை, இப்போ கிம் ததஸ்ததஹன்னு கேட்குற, எதுக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்குற. கிம் மயா பணித்தம், நான் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. அதாவது ஹர் மைண்ட் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் திஸ்ஸுங்கிறது தெரியுது. அவள் வேற எதுலையோ திங்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வருது. கிம் மயா பணித்தம், நான் என்ன சொன்னேன், ததஸ்தத இதி, அப்புறம் என்ன அப்படின்னு நீ கேட்ட அப்படிங்கிறாவோ. உடனே வந்து சப்ரூக்ஷேபம், அப்படியே அந்த ஒரு மாதிரி தன்னுடைய இதை வந்து இது பண்ணிண்டு, புருவத்தை வந்து சுருக்கிண்டு, ஆம் ஏவம் அப்படியா, சரி இதெல்லாம் தான் இந்த புரு புரு க்ஷேபம்லாம் தான் உனக்கு ஆலம்பரம், இது அனுபவம், அதான் அனுபவத்தை நான் நடிச்சு காமிக்கிறேன், அந்த புரு விக்ஷேபம் இப்படி தூக்கி காமிக்கிறது இல்லையா. ஏன்னா இது நம்ம படிக்கிறது ட்ராமா, ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வரதான்னு பார்த்துக்கலாம் அப்பப்போ. உபஸ்ருத்ய, ஸோ வந்து கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறான் அந்த சேட்டி சொல்கிறான், ஆர்யே மாதா ஆதிஷதி ஸ்நாதா பூத்வா தேவதானாம் பூஜாம் நிவர்த்தய இதி. ஸோ அம்மா வந்து உனக்கு ஆதிசக்தி ஆர்டர் கொடுத்துருக்கா, அவர் சந்தேஷம் அனுப்பிச்சிருக்கா, என்ன அப்படின்னா, ஸ்நாதா பூத்வா குளிச்சுட்டு தேவதானாம் பூஜாம் நிவர்த்தய இதி, தேவதைகளுக்கு பூஜையை செய்யி அப்படின்னு அம்மா வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கா அப்படின்றான். உடனே வந்து வசந்த சேனா வந்து என்ன ரிப்ளை பண்ணுறா, ஹஞ்சே விஜ்ஞாபய மாத்தரம் அத்ய ந ஸ்நாஸ்யாமி தத் பிராமண ஏவ பூஜாம் நிவர்த்தயது இதி. நீ வந்து ஹஞ்சேங்கிறது இதெல்லாம் அதான் அது அந்த அந்த டைமில் வர லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். ஹஞ்சேங்கிறது தோழிங்கிற மாதிரி அர்த்தம். விஜ்ஞாபய மாத்தரம், அம்மா கிட்ட சொல்லிவிடு, அத்ய ந ஸ்நாஸ்யாமி, இன்றைக்கி நான் வந்து குளிக்க போகிறதில்ல. தத் பிராமண ஏவ பூஜாம் நிவர்த்தயது இதி, அதனால் பிராமணன் கிட்ட சொல்லியே அவனே வந்து அந்த பூஜையை பண்ணி முடிக்கட்டும் அப்படின்னு. இது ஓகே, ஏத ஆர்யா ஆக்ஞாபயதி, ஆஸ் யூ சே, நீ என்ன சொல்கிறியோ அக்கார்டிங்லி நடக்கும். இது நிஷ்கிராந்தா, அவள் போயிடுறா அந்த சேட்டி. அதுக்கப்புறம்
மதனிகாவும் மதனிகாக்கும் இவளுக்கும் கான்வர்சேஷன் நடக்கிறது. மதனிகாங்கிறவோ வசந்த சேனாவோட தோழி ஃப்ரெண்டு. அங்கே சாருதத்தன் வீட்டில் வேலை பண்ணுறவ பேர் ரதனிகா, இவ பேர் வந்து மதனிகா. சரியா, ரதனிகாங்கிறவோ எதையும் வாயை திறக்காமல் இருப்போம், மதனிகாங்கிறவோ மதனனால் தூண்டப்படுறதுனால அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறதுனால மதனிகான்னு இவளுக்கு பேரா என்னன்னு தெரில இல்லையா, ஏதாவது ஒரு காரண பெயர் இருக்கணுமே. மதனிகா ஆரியே ஸ்னேகா பிரிச்சதி ந புரோபாகிதா தத் கிம்னு இதம். நான் வந்து அதாவது முதல்ல ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்கிறது இல்லை, இந்த சேட்டி வரத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒன்றுமே சொல்லாமல் தத்தசதகான்னு கேட்குறியே, என்ன சொன்னேன், ஒன்றுமே நீ தான் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறா. இவ உன்னே வந்து சொல்கிறா ஆரியே ஸ்னேகா பிரிச்சதி, என்குள்ளே இருக்கிற அந்த ஸ்னேகமான விஷயமானது கேட்கறது நான் கேட்கல, ந புரோபாகிதா தத் கிம்னு இதம். நான் ஒன்றும் உன்னை வந்து புரோபாகிதானா, நான் ஒன்றும் எந்த விதத்துலேயும் உன்னை என்கொயர் பண்ணலை. தத் கிம்னு இதம், ஏன் இப்படி மாதிரி கேட்குற அப்படின்னா, நீ ஏன் இப்படி இருக்க, ஒன்றுமே நீங்கள் வந்து ஆக்சுவலி இதை படிக்கிறத விட அந்த சீனை இமேஜின் பண்ணிக்கணும். அவள் உட்காந்துட்டுருக்கா, ஷீஸ் ஹர் மைண்ட் இஸ் டோட்லி இன்வால்வ் இன் சம்திங் எல்ஸ். திடீர்னு வந்து அப்புறம் என்ன அப்படின்னு யாரையோ பார்த்து கேட்குறா. கேட்டவுடனே நீ தான் ஒன்றுமே கான்வர்சேஷனே நம்மக்குள்ளே நடக்கிறியே நடக்கலையே, திடீர்னு எதுக்கு இந்த குவெஸ்டினை கேட்குற அப்படின்னா, இஸ் யுவர் மைண்டு இன்வால்வ் இன் சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவ அர்த்தம் பண்ணிண்டு, நான் கேட்கல, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்னேகமானது உன்னை கேட்கறது, எனக்குள்ளே இருக்கிற அந்த மதன விஷயமான விஷயங்கள் உன்னை கேட்கறது, ஏன்னா ஐ ஃபீல் தட் ஒன்லி ஃபீல்ஸ் தட் யுவர் மைண்ட் இஸ் இன்வால்வ்ட் ஆன் சம்படி. சரியா, அது உன்னை வசந்த சேனா சொல்கிறான். மதனிக்கே கீதிருஷிம் மாம் பிரேக்ஷசே, என்னை எப்படி நீ பார்க்குற அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து மதனிகா சொல்கிறா, ஆர்யாயாக சூன்ய ஹிருதயத்வேன ஜானாமி ஹிருதயகதம் கமபி ஆர்யா அபிலஷதி இது. நான் வந்து உன்னுடைய சூன்ய ஹிருதயத்வேன, உன்னோட சூன்ய ஹிருதயத்துவம்னா ஒரு ஆப்சன்ட் மைண்டட்னஸ் மாதிரி, உன்னோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேற எங்கேயோ இன்வால்வாக இருக்குங்கிறத அகம் ஜானாமி, எனக்கு தெரியும். ஹிருதயகதம் கமபி ஆர்யா அபிலஷதி அபிலஷதி இது, உன்னுடைய மனசானது யாரையோ விரும்புறது, யூ ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் சம்படி அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியறது அப்படிங்கிறான். உடனே சுஷ்டுத்வயா ஞாத்தம் பரஹிருதய கிரகண பண்டிதா மதனிகா கலு துவம் அப்படிங்கிறா. இது வந்து சுஷ்டுத்வயா ஞாத்தம், நன்னா புரிஞ்சுட்டுருக்க, நீ நன்னா கரெக்டாக கெஸ் பண்ண என்ன, பத பரஹிருதய கிரகண பண்டிதா மதனிகா கலு துவம், உன்னுத்தர் மனசில் என்ன இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிற மதனிகா தானே நீ அப்படிங்கிறான். புரியுதா, இது இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க சார் இந்த லைன் மாத்திரம். ஆமாம், பர பர ஹிருதய கிரகண பண்டிதா மதனிகா கலுஹம் துவம், மதனிகான்னு போட்டாலே நீங்கள் வசந்த சேனா தான் சொல்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உன்னுத்தரோட ஹிருதயத்தில் என் ஆ காயத்ரி ஆண்டி, ஒரே ஒரு இதை இது வந்து அந்த இதில் வருமா, அந்த இந்த ரெண்டு கேட்டகரி படித்தோமே துவனிக்கு, இந்த அர்த்தாந்தர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதமா. ஆமாம், என்ன சொல்றது, இப்ப மதனிகா தானே நீ அப்படின்னா எதுனால வெறும் உன்னுத்தர், அது உனக்கு நேரையே வந்து பரஹிருதய கிரகண பண்டிதா, உன்னுத்தரோடைய ஹிருதயத்தில் ஹிருதயத்தை கிரகிக்கக்கூடியதில் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற மதனிகா நீ, அவ்வளோதானே. இதனால் நீ உனக்கு வேற ஏதாவது அர்த்தம் வருதா? இது மூலமாக இந்த வாத்தியார்த்தம் மூலமாக வெஞ்சனா வியாபாரேன்னு இன்னைக்கு 100 அர்த்தம் வந்து வந்தாதானே அது வெங்கியார்த்தம், அந்த வெங்கியார்த்தம் மேலோங்கி போகிறது தான் துவனி, அதுதானே அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம்லாம் இல்லையா, வெறும் பரஹிருதய கிரகண பண்டிதா மதனிகா கலுத்வம். நீ வந்து முன்னுத்தரோட மனசை புரிஞ்சிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற மதனிகா தானே நீ அப்படிங்கிறா. உடனே மதனிகா சொல்கிறா, பிரியம் மே பிரியம் காமஹ கலு நாமைவ பகவான் அனுகிரகீதஹ மகோத்சவஹ தருணஜனஸ்ய
தத் கதையத்து ஆர்யா கிம் ராஜா ராஜவ ராஜ ராஜவல்லபோவா சேவியதே. பிரியம் மே பிரியம், யாமா கரெக்டு, நீ சொல்கிறது வந்து கரெக்டு தான், எனக்கு ரொம்ப நீ சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியம் மே பிரியம், நீ என்னை பற்றி இப்போ சொன்ன பேர் இன்னொருத்தரோட மனசை வந்து புரிஞ்சிக்கிற மதனிகா நானுன்னுட்டு அந்த அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, காமஹகலு நாம ஏஷ பகவான் அனுகிரகீதா மகோத்சவா தருணஜனசிய. இது வந்து பகவானான காமதேவன் அவனால் அனுகிரகம் செய்யப்பட்ட எல்லா யூத்தில் இருக்கிறவா, எல்லா யூத் ஸ்டேஜில் இருக்கிறவாளுக்கும் ஒரு பெரிய ஒரு மகான் உற்சவம் மாதிரி இது இந்த தருண ஜனம்ங்கிறது. சரியா? அந்த எனக்கு பேரே என்ன அப்படின்னா, காமஹகலு நாம ஏஷகா பகவான் அனுகிரகிதா. எனக்கு வந்து இந்த பேரே மதனிக்கான மதன சம்பந்தம் தானே. ஸோ அதனாலேயே அந்த அதாலே நான் ரொம்ப பிளெஸ்டு அப்படிங்கிறா. தத் கதையத்து ஆர்யா கிம் ராஜா ராஜா வல்லபகவா சேவியதே. ஸோ நீ வந்து சொல்லு, உனக்கு வந்து உனக்கு உனக்கு பிரியகரமான இருக்கிறவன் யாரு, ராஜாவா இல்லைனா ராஜாவனோட ஃப்ரெண்டு யாராவதா அப்படின்றான் அப்படின்னு கேட்குறாய். சரியா? அதுக்கு உன்னே வசந்த சேனா சொல்கிறா, ஹஞ்சே ரந்தும் இச்சாமி ந சேவிதும். நான் வந்து ரந்தும் இச்சாமி, நான் வந்து என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணணும் தான் ஆசைப்பட்றேனே தவிர சேவித்தும் இல்லை, யாருக்கும் சேவை பண்ணணுங்கிறது கிடையாது எனக்கு. ரந்துங்கிறது ஒரு ஒரு காம கிரீடா, அவ கிட்ட ஒரு இச்சை தான் பண்ணணும்னு தவிர, ராஜா கிட்ட நான் வந்து பிரீத்தியோடு இருந்தேன்னா எனக்கு சேவனம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற சென்ஸில் சொல்கிறா. உன்னே மதனிகா சொல்கிறா, வித்யா விசேஷாலங்கிருத்தா கிம் கோபி பிராமண யுவா காமியத்தை. வித்யாவையே தன்னுடைய படிப்பையே ஞானத்தையே தன்னுடைய ஒரு ஒரு அலங்காரமாக ஒரு ஆபரணமாக வச்சுட்டுருக்கிற ஏதா ஒரு பிராமண யுவாவா காமியத்தை, யாரா ஒரு பிராமணனை நீ விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறா. உன்னே இவ சொல்கிறா, பூஜனீயக மே பிராமண ஜனக, நான் வந்து ஐ வர்ஷிப் ஆல் பிராமின்ஸ் அப்படிங்கிறா. கிம் அநேக நகர அபிகமன ஜனித விபவ விஸ்தாரக. தெரியல இந்த இடத்துல பூஜனீயக மே பிராமண ஜனகங்கிறா, பட் அவன் விரும்புறது சாருதத்தனை தானே, அவன் பிராமணன் தானே இல்லையா? மேபி பிராமண ஜனகன்னா அவ வந்து இந்த இந்த ரிச்சுவல்ஸ்ல இருக்கிறவளை பத்தி பேசுறாளோ நினைக்கிறேன். இருக்கலாம், சாருதத்தன் இஸ் நாட் எ ரிச்சுவலிஸ்டிக் பிராமின், ப்ராபபிலி புரோஹிதன் மாதிரி. ஸோ இங்கே வந்து மதனிகா, கிம் அநேக நகர அபிகமன ஜனித விபவ விஸ்தாரக வாணிஜ யுவாவா காமியதே. எல்லா நகரத்துக்கும் போய்கொண்டு இருக்கின்ற அதனால் உண்டார விபவ விஸ்தாரம், அவளுடைய சொத்து வந்து பெருகின அந்த யாரா ஒரு பிஸ்னஸ் மேனா, வாணிஜ யுக்தா யுவாவா, பிஸ்னஸ் பண்ணுற ஆளா, அவனை நீ காமியதே வா, நீ அவனை விரும்புறியா அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து இவ சொல்கிறா, வசந்த சேனா சொல்கிறா, ஹஞ்சே உபாரூட ஸ்னேகமபி பிரணயிஜனம் பரித்தியஜ்ய தேசாந்தரகமனேன வாணிஜனக மகத் வியோகஜம் துக்கம் உற்பாதயதி. ஸோ வந்து என்ன ஃப்ரெண்டு, உபாரூட ஸ்னேகம் அபி, உபாரூட ஸ்னேகம்னா ரொம்ப திக்கான ஒரு பிரேமம், ஒரு ரொம்ப ஒரு ஒரு அத்தியந்த அனுராகம்ங்கிற மாதிரி. அப்படி இருக்கிற பிரணயிஜனம், அதாவது அந்த வாணிஜன்கிட்ட ரொம்ப திக்கான ஒரு ஸ்னேகத்தோடு இருக்கிற பிரணயிஜனம், பிரணயிஜனங்களை பரித்தியஜ்ய விட்டுட்டு தேசாந்தர கமனேன வெளிநாட்டுக்கு போகிறதுனால வாணிஜ ஜனக மகத் வியோகஜம் துக்கம் உற்பத்தியதி. ஸோ நான் வந்து ஒரு வணிக்கிட்ட வந்து பிரீத்தியை வச்சுட்டேன்னா, ஆசையை வச்சுருந்தேன்னா, அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற ஆளை பல காலமாக விட்டுட்டு விட்டுட்டு அவன் மாட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான், அதனால் ஒரு வியோக துக்கம்ங்கிறது உண்டாகும். அவனால் பிரிந்து அவன்கிட்ட பிரிவுங்கிற ஒரு துக்கம் உண்டாயிடும். ஸோ அதனால் அவனும் கிடையாது. ஆர்யே உன்னை சொல்கிறா மதனிகா, ஆர்யே ந ராஜா ந ராஜா வல்லபக ந பிராமணக ந வாணிஜ ஜனக தத் கஹ இதானிம் சஹ பர்த்ருதாரிகையா காமியதே அப்படின்றான். ஸோ வந்து உனக்கு ராஜாவும் இல்லைன்ட்ட, ராஜனுடைய ஃப்ரெண்டும் இல்லைன்ட்ட, அதுக்கப்புறம் பிராமணனும் இல்லைன்ட்ட, வணிக் ஜனங்களும் இல்லைன்ட்ட, அப்போனா உனக்கு வந்து யார் மேலே தான் பிரீத்தி? பர்த்ருதாரிகையா காமியத்தே கஹ கஹ சஹ, அது யாரு பை ஹூம் நீ உனக்கு விருப்பப்பட்டவன் அப்போ யாரு அப்படின்றான் அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட் ஹஞ்சே தொம் மயா சஹ காமதேவாயத்தன உத்தியானம் கதா ஆசீஹி அப்படின்னு கேட்குறான். நீ வந்து அந்த காமதேவன காமதேவாயத்தன உத்தியானம் வந்து என்னோட வந்தியோனோ
அப்போ இருந்தியோனோ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆ உடனே வந்து இவ சொல்கிறா, ஆரியே கதாஸ்மி, ஆ நான் வந்திருக்கேன். ததாபி மாம் உதாசீனா ஏவ பிரிச்சசி, அப்போ கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னை நீ கேட்குறியே. மாம் பிரிச்சசி, எப்படி உதாசீனா இவ, எனக்கு ஒன்றுமே தெரியா, உனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாத மாதிரி நீ கேட்குறியே அப்படின்னு கேட்குறா. வசந்தசேனா வந்து உங்க அந்த இவன் சொல்றானே, சகாரன் சொல்றானே, அந்த காமதேவயத்தன உத்தியானத்துல அங்க அல்ல அன்னைக்கு வந்து நீ என்னைக்கு, அது வந்து அந்த சீன் வந்து டிராமால அசைச்சு வரல, டயலாக்ல தான் வருது. அந்த உத்தியானத்துலேருந்து அன்னைக்கு என்னைக்கு உன்னை மீட் பண்ணாலும் அந்த வசந்த சேனா அன்னிலேருந்து உன் இடத்துல அனுரக்தாவா இருக்காவா, அந்த மாதிரி இருக்கிற வேலை நீ ஒழுங்காக திருப்பி கொடுத்தனா நீ பொழைச்ச, இல்லைனா நீ வந்து யூ வில் ஃபால் இன் டு மை லிஸ்ட் ஆஃப் எனிமீஸ்ன்னு அன்றைக்கி சொல்கிறான் இல்லையா சகாரன். ஸோ அதே ரிப்பீட் பண்ணுறான். அசச் இவா ரெண்டு பேரும் அந்த உத்தியானத்தில் மீட் பண்ணுற மாதிரி சீன் வரல, புரியுறதா? ஸோ அதை அதை வந்து இப்போ சொல்லி காமிக்கிறா, அன்னைக்கு நீ இருந்தியோனோ திருப்பியும் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து திருப்பி திருப்பி அதையே கேட்டுருக்கியே அப்படிங்கிறா. உடனே மதனிகா சொல்கிறா, ஞாத்தம், சரி எனக்கு புரியறது. கிம் சகையேவ ஏன ஆர்யா சரணாகதா அபியுப பண்ணா, ஓ ஓகே அவர் தானே நீ வந்து சரணாகதி அடைஞ்சியே, உன்னை காப்பாத்தினாரே அன்னைக்கு நைட்டு, அது அந்த அவன் அவர் தானே அப்படின்னு கேட்குறா. கிம் நாமதேயா கலு சகா அப்படின்னு கேட்குறாயோ, அவருக்கு என்ன பேர் தெரியாத மாதிரி, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இதுதானே, அவர் பேர் என்ன எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சகலு சிரேஷ்டி சத்வரே பிரதிவசதி, அவர் வந்து இந்த இந்த மர்ச்சாண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறார் அவர் தானே அப்படின்னு. ஐ நாம அசிய பிருஷ்டாசி, அவர் பேர் என்னன்னு உங்ககிட்ட நான் கேட்டுருக்கேன், நீ வந்து அவர் எங்கே இருக்காருங்கிறத சொல்லிகிட்டு இருக்கியே. சகலு ஆரியே, சகலு ஆரியே, அவர் தானே சுக்ரஹீத நாமதேயா ஆரிய சாருதத்தோ நாம, சாருதத்தன்னு பெயர் இருக்கு, பெயர் உள்ளவர் அவர் தானே அப்படிங்கிறா. சாது மதனிக்கே சாது, சுஷ்டுத்வயா ஜாதம், கரெக்ட், நன்னா புரிஞ்சுட்டுருக்கேன் நீ அப்படிங்கிறா. உடனே வந்து இவ மதனிகா சொல்கிறா, ஏவம் தாவது, மனசுக்குள்ள ஸ்வகதம் முதல்ல ஏவம் தாய், ஓகே ஓகே அப்படிங்கிறா. பிரகாஷம் ஆரியே தரித்ரஹ கலு சஹஸ்ரூயதே, அவன் வந்து தரித்திரன் தானே, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறா. உடனே வந்து வசந்த சேனா சொல்கிறா, அதையேவ காமியதே தரித்ர புருஷ சங்கராந்த மனாஹா கலு கணிகாக லோகே அவர்ச்சனியா பவதி. ஸோ வந்து அதையேவ காமியதே, அவன் தரித்திரனாக இருக்கிறதுனால தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா தரித்திர புருஷ சங்கராந்த மனாகா, தரித்திரனாக இருக்கிற ஒரு புருஷன்கிட்ட வச்சு மனசை நான் வச்சுட்டேன்னா கணிக்காக லோகே அவர்ச்சனியா பவதி, லோகோ லோகத்தில் ஒரு அபவாதம்னா பவதி. அந்த மாதிரி பைசாக்கோசரம் இவ கணிக்கா தானே, காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவோம், யார்கிட்ட வேணால் போவோங்கிற மாதிரி தானே கணிக்காவுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு தரித்திரமாக இருக்கிற ஒரு ஒரு புருஷன்கிட்ட போனேன்னா எனக்கு ஒரு அபவாதமும் உலகத்தில் வராது, யாரும் என்னை எதுவும் சொல்ல மாட்டா. நிஜமாக ஒரு தரித்திர ஸ்தித்தியில் கூட இவ கணிகாவாக இருந்தாலும் அவங்கிட்ட அனுரக்தாளாக இருக்கையாளேன்னு எனக்கு ஒரு நல்ல பேர் தான் கிடைக்குமே தவிர எனக்கு வந்து என்னோடய நேம் வந்து ஸ்பாயில் ஆகாது அப்படிங்கிறான், புரியுறதா? ஸோ இப்போ வந்து அவ சொல்கிறா அந்த மாதிரி, லோகே அவச்சனியா பவதி, நான் வந்து லோக அபவாதத்துக்கு மாட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. உடனே வந்து இந்த இவ சொல்கிறா மதனிகா சொல்கிறா, ஆரியே கிம் ஹீன குசுமம் சககார பாதபம் மதுகரியா புனக சேவந்தே. ஸோ ஒரு 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 குசுமத்துக்கு வந்து அதோடைய இட் ஹஸ் லாஸ்ட் இஸ் பிளாசம், அதனுடைய அந்த இதுவாயிடுத்து நான் வாடி போயிடுத்து, அதுக்கு அந்த இது இல்லைன்னா சககார பாதபம் மது மதுகரியா புனக சேவந்தே, அந்த அந்த இதை போய் மரத்தை போய் திருப்பியும் வந்து ஹனிபீஸ் போய் சுத்திக்குமானே அப்படிங்கிறான். அதாவது சாருதத்தனுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கும்போது அவன் அவங்ககிட்ட போய் நீ வந்து பிரீத்தியை வச்சுட்டுருக்கியே, ஒரு அனுராக பாவத்தோடு இருக்கியே, எப்படி வந்து ஒரு மதுக்கரை வந்து அந்த அந்த குசுமத்துக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கிட்டேயே அந்த மரத்துக்கிட்டேயே அது போகாதோ, அது மாதிரி போகுமானே அப்படின்னு கேட்குறா க்வெஸ்டன். இப்போ உன்னை வசந்த சேல்ரா சொல்கிறா, அத ஏவ தாகா மதுக்கரியாக உச்சந்தே, அதனால தான் டவுட்டே கிடையாது நீ சொல்கிறதுல, அதனால தான் அவைகள் மதுக்கரியாக
மதுனி கரோத்தி இல்லையா, குருவந்தி இல்லையா, அதனால தானே மதுகரியா. ஸோ அதுங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவைகளுக்கு அதுலேருந்து ஏதோ ஒன்றத்தை உரியணும், அதனால தான் அதுங்க வந்து அந்த மாதிரி இருக்கிற இடத்த தேடி போகிறது. எனக்கு அந்த மாதிரி கிடையாது, எனக்கு வந்து அவங்கிட்ட பைசா இருந்தாலும் சரி இல்லாத்தையும் சரி அவங்கிட்ட பிரீத்தி பாவத்தோடு நான் இருக்கேன். அவங்ககிட்டேருந்து எனக்கு வந்து கிடைக்க வேண்டியது நான் எதுவும் எதிர்பார்க்கலை. பீயிங் அ கணிக்கா, பைசா கொடுக்காதவா கிட்ட எந்த கணிக்கா போவா அப்படின்னா எனக்கு அது முக்கியம் இல்லை. வித் த த த த லவ் ஐ ஹாவ் டுவர்ட்ஸ் சாருதத்தம், சாருதத்தா இஸ் நாட் ஃபார் மனி. இட்ஸ் நாட் லைக் ஹவு த ஹனி பீஸ் கோ இன் சர்ச் ஆஃப் ஹனி. ஹனியை வந்து உரியணுங்கிறதுக்காக போகிறது, நான் வந்து இவங்கிட்ட இருக்கிற பைசாவை உரியணுங்கிறதுக்காக அவகிட்ட ஆசை வைக்கலை. செம்மையா இருக்கா, சூப்பராக இருக்குல்ல, அவன் வந்து சரி உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பனா நீ ஏன் வந்து உடனே வந்து அவனை வந்து அப்ரோச் பண்ணல, அவனை போய் அவன்கிட்ட உன்னோட உனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பாவ ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறத அவங்கிட்ட நீ ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணலை அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து வசந்த சேனா சொல்கிறா, ஹஞ்சே சஹசா அபிசாரியமானஹா. ஓகே, ஸோ வந்து அப்போ ஏன் போய் அவங்கிட்ட வந்து நீ வந்து உன்னோட இஷ்டத்தை சொல்லலை அப்படின்னு கேட்குறான். உடனே வசந்த சேனா சொல்கிறா, ஹஞ்சே சஹசா அபிசாரியமானஹா பிரதி உபகார துர்பலதையா மா தாவத்து சக ஜனகா துர்பல தர்ஷனா புனக புனக பவிஷ்யதி. ஸோ சகசா அபிசாரியமான பிரதி உபகார துர்பலதையா, நான் வந்து அவன் நான் வந்து ஒரு அபிசாரிக்கா, நான் வந்து அவன்கிட்ட போனேன்னா அவன் என்ன நினச்சிப்பான், பைசாக்கோசரம் தான் வந்திருக்கா இவோ, பட் நம்மளுடைய ஸ்திதி வந்து இவ்வளோ மோசமாக இருக்கே, நம்மளால் பிரதி உபகார துர்பலதையா அவன் வந்து திருப்பி வந்து பைசா கொடுக்குற அளவுக்கு எனக்கு நான் த டைம் ஐ ஸ்பெண்ட் வித் ஹிம் ஹீ கேனாட் பே மை இது காஸ்ட் எவ்வளோங்கிறத அந்த மாதிரி அவன் நினச்சி விட்டான்னா என்ன, நான் என்கிட்ட இப்போ பைசா இல்லை ப்ளீஸ் இங்கே வராத அப்படின்னு சொல்லி என்னை அமுச்சுட்டான்னு வச்சுக்கோ, ஏன் சஹ ஜனக துர்பல தர்ஷனக புனக பவிஷ்யதி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாருதத்தனை நான் திருப்பி பார்க்கறதே கஷ்டமும் போயிடும். ரொம்ப கேவலமான இருக்கு அப்படின்னா நாம வந்து அபிசாரிக்க பெண்கள்ட்ட போற கேரக்டர் மாதிரி சித்தரிக்கிறான். தெரியல, அவ வந்து நினைச்சுக்கிறான், அவன் அந்த மாதிரி நினைச்சுண்டு இனிமே இங்க வராத பிளீஸ் எனக்கு வந்து இப்ப பைசா இல்லை கையில, பிகாஸ் ஐஎம் அவ வந்து சாருதத்தனை கேவலமா சொல்ற சொல்லல, நான் வந்து அபிசாரிக்கா நான் போய் ஒருத்தங்கிட்ட நின்றேன் அப்படின்னா நான் எதுக்காக நிக்கிறேங்கிறது அவனுக்கு தெரியும். சாரிம்மா வராத, என்கிட்ட பைசா இல்லை, நான் தரித்திர ஸ்தித்தியில் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவன் சொல்லிட்டான்னா நான் இன்னும் திரும்பி அவனை விசிட்டே பண்ண முடியாது. ஸோ அவனை இனிமே பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு ஸ்திதிக்கு நான் போயிடுவேன், அந்த மாதிரி என்னை கொண்டு விட்டுக்கணும்னு நான் நினைக்கல இப்போங்கிறான். சஹ ஜனக துர்பல தர்ஷனக புனக பவிஷ்யதி, அந்த அவன் பார்க்கறதுங்கிறது கஷ்டமாக போயிடும் திருப்பி. உன்னை வந்து மதனிகா சொல்கிறான், கிம் அதையவ சக அலங்காரக தஸ்ய ஹஸ்தே நிக்ஷிப்தா, ஓஹோ இதுக்கோசரம்தான் திருப்பி அவனை மீட் பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் அவனோட ஆபரணங்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட அன்னைக்கு விட்டுட்டு வந்தியோ அப்படிங்கிறான். உடனே ஹஞ்சே சுஷ்டுப்தே ஜாத்தம், நன்னா புரிஞ்சுட்டுருக்கேன் என்ன அப்படிங்கிறான். நேபத்தே கிரீன் ரூம் பின்னாடியிலேருந்து சத்தம் வருது, ஹரே பட்டாரக தசசுவர்ணஸ்ய ருத்தக தியூதகரக பிரபலாயிதக பிரபலாயிதக தத் கிரகாண கிரகாண திருஷ்ட திருஷ்ட தூராத் 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 பிரதிருஷ்டோ அசி அப்படிங்கிறான். யாரோ ஒருத்தன் வந்து இந்த அவளாம் அங்கே கேம்பிளிங் பண்ணிட்டுருக்கா, அதில் வந்து ஒருத்தன் தோத்து போயிட்டான், தோத்து போயிட்டு அவன் பைசாவை கொடுக்காம ஓடி போயிட்டான், தப்சின் ஓடி போயிட்டான். அதை வந்து ஹரே பட்டாரக தச சுவர்ணஸ்ய ருத்தக, ருத்தகனா கடன் மாதிரி, அவன் வந்து ஹீ இஸ் பவுண்ட் டு கிவ் 10 இது கோல்டு காயின்ஸ் எனக்கு. தியூதகரக பிரபலாயிதக பிரபலாயிதக, ஓடி போயிட்டான் அவன். தத் கிரகாண கிரகாண, அவனை பிடி பிடி அப்படிங்கிறான். திஷ்ட திஷ்ட நில்லு நில்லு தூராத்து பிரதிருஷ்டோ அசி, நான் பார்த்தாச்சு உன்னை தூரத்துலேருந்து அப்படிங்கிறான். உடனே பிரவிஷ்ய அபடீக்ஷேபேன சம்பிராந்தக, அதாவது அந்த ட்ராமா நடக்கிற சீனை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும், அங்கே வந்து ஸ்க்ரீன்லேருந்து அவன் ஒன்றும் வெளில வரல, அந்த ஸ்க்ரீன் மாத்திரம் ஆடிண்டே இருக்குது, புரியுறதா? நாட்டிய சாஸ்திரத்தில் என்னென்னா
பட்டிக்ஷேபா ந கர்த்தவியம் ஆர்த்தராஜ பிரவேசனே. அதாவது வந்து ஸ்க்ரீனை வந்து எப்போ திறக்கக்கூடாதுன்னா, ஒரு அஜிடேட்டட் ஸ்டேஜில் இருக்கும்போது, ஒரு ராஜாவோ யாரோ ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்க்ரீனை திறக்கப்படாதுங்கிறது ஒரு ஒரு வாக்கியம் இருக்கான். அதனால தான் இங்கே பட்டிக்ஷேபேனு போடாமல் அபட்டிக்ஷேபம்ங்கிறது போட்டிருக்கேன். அதனால் அபட்டிக்ஷேபம்ங்கிறதுனால என்ன அப்படின்னா, வெறும்னா ஸ்க்ரீனை வந்து ஆடுறது, அவள் இன்னும் யாரும் வெளில உள்ளேருந்து வெளில வரல, பட் இந்த வாய்ஸ் மாத்திரம் கேட்கறது.